ரெண்டாவது பகுதியா இருக்கிறது அந்த விளைவிக்கிறதுல ஆரோக்கியமான மண் இருந்தால் ஆரோக்கியமான பயிர் வந்துடும். ஆரோக்கியமான பயிர் வந்த பிறகு நம்ம வேலை குறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் நம்ம என்னவா இருக்கோம், எல்லா இடங்களையும் விவசாயிகள் என்னவா இருக்கணும், நான் என்ன விளைவிப்பனோ அதை நீ வாங்கிக்கணும். நான் உட்பட அப்படிதான் இருக்கேன், நான் என்ன விளைவிக்கிறனோ அதை நீங்க வாங்கிக்கணும். என்ன விலைக்கு வாங்கிக்கணும், நல்ல விலைக்கு வாங்கிக்கணும். அங்கதான் உதைக்கிறது, நல்ல விலைக்கு வாங்கிக்கணும். அவனுக்கு மட்டும் ஏன் கிலோ 4 ரூபா 40 ரூபா போட்டு கொடுத்த, எனக்கு 35 ரூபா போட்டு கொடுத்த அப்படின்போம் இல்லையா. ஆனா விலைங்கிறது சந்தையை ஒட்டியதாக இருக்கு, உற்பத்திங்கிறது ஈக்காலஜிக்கல் சூழலை ஒட்டியதாக இருக்கு. விலைங்கிறது சந்தை இருக்குதான். போன வாரம் வந்து ஒரே ஒரு நாள் 1300 ரூபாய்க்கு விற்குது மல்லிகைப்பூ, ரெண்டாவது நாள் 300 ரூபாய்க்கு விற்குது இல்லையா. சந்தை அப்படிதானே இருக்கு. அப்ப நமக்கு லாபம் அப்படின்னு நிறைய பேர் லாபம் வாக்கில் இங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம். விவசாயிக்கு நிறைய லாபம் வேணும், விவசாயிக்கு நிறைய லாபம் எல்லாம் கிடைக்காது. லாபங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை. விவசாயிக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும், நிறைய வருமானம் கிடைக்கணும், நிறைய லாபம் சொல்ல நிறைய வருமானம் கிடைக்கும். எவ்வளவு நிறைய கிடைக்கும், என் தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு நான் 1500 பொம்பளை அளவுக்கு 1500 சந்தோஷமா கொடுக்குற அளவுக்கு எனக்கு வருமானம் வேணும். 1500 அப்படி தூக்கி கொடுக்க சந்தோஷமா கொடுக்குறோமா, அந்த அளவுக்கு நிறைய வரும். கொஞ்சமெல்லாம் பேசல, ஆனா அந்த வருமானம் என்பது நம்ம கையில கிடையாது, சந்தை கையில இருக்கு. ஒரு வருஷம் மஞ்சள் வந்து 15000 ரூபாய்க்கு போகுது சட்டை, இன்னொரு வருஷம் அடுத்த வருஷமே அது 3000 ரூபாய்க்கு இறங்கி போச்சு. இப்ப விவசாயியோட வருமானம் யார் முடிவு பண்ணிருக்கிறது, விளைச்சல் அதே விளைச்சல் தானே. வருஷம் 25 சட்டை 30 சட்டை எடுப்போம், போன வருஷம் 30000 15000 ரூபாய்க்கு எடுத்தோமோ அதே 30 சட்டை 25 சட்டை எடுத்தோம், 3000 ரூபாய்க்கு அதே 25 சட்டை தான் எடுத்தேன். ஆனா வருமானம் என்னாச்சு இப்போ. ஆக நம்ம கையில் இருக்கிறது எதுங்கிறது தான் பாக்கணும். அந்த வருமானம் என்ன என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது, சந்தை இப்படி இருக்கே அப்படிங்கிற சமயத்தில் தான் இந்த அமைப்புகள் உருவாகும். விவசாயிகள் நாமளா சேர்ந்து சந்தையை நேரடியாக போகும், சந்தையை நேரடியாக அணுகணும் அப்படின்னா ஓரளவு நம்மளை காப்பாற்றிக்க முடியுங்கிறதுக்காக உருவானது. 2002 நாங்கள் கடை வச்சோம் ஈரோட்டில், நம்ம தமிழ் விவசாய சங்க அலுவலகத்தில் தான் அந்த கடையை வச்சோம். ஒரு 4 மாதம் நடத்தணும், அது பிறகு வறட்சி வந்துருச்சு. அதில் எங்க நிறைய பேர்த்தோட நிலத்துல குடிக்கிறது கூட தண்ணி இல்லாத போயிடுச்சு. அகல அப்படியே விட்டுட்டோம். நஞ்சு இல்லா உணவு உற்பத்தியாளர் அறக்கட்டளை தமிழ்நாட்டில் ஒரு முதல் முயற்சியா விவசாயிகளா சேர்ந்து வச்ச கிடையாது. அப்ப நிறைய அனுபவங்களா இருந்தது. அந்த அனுபவங்கள் மிக முக்கியமானதுன்னா நாம சந்தையை நோக்கி நாமளா நகர்வது, விவசாயிகளா சேர்ந்து நகர்வது. சந்தைக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது, சந்தை விலையில நம்ம விற்கும் பொழுது, நமக்கு ஒரு பெரிய எவ்வளவு விளைச்சல் கம்மியா இருந்தாலும் நட்டப்பட்டு போறது கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட வியாபாரி வாங்கக்கூடிய விலைக்கும் சந்தையில கன்சியூமர் ஒரு பொருளை வாங்குற விலைக்கும் இருக்க இடைவெளி இருக்கு இல்லையா, அது அவ்வளவு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை குறைச்சி அந்த இடைவெளி இருக்கிற வருமானத்தை நாம் எடுக்கிறதுக்காக தான் உயிர் மாதிரியான அமைப்புகள் கூட்டு முயற்சியா நடக்கிறது. இந்த கூட்டு முயற்சியை எப்பவுமே நம்ம தூக்கி பிடிச்சி நமக்கு நிறைய சிக்கல் வரும், ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது மாதிரியான வேலை நம்ம எனக்கு செஞ்சதே கிடையாது, நம்ம ரத்தத்தில் இது கிடையாது. நாம என்னைக்காவது வியாபாரியா இருந்து யோசனை பண்ணியிருக்கிறோமா, யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வியாபாரியா இருந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் யோசனை பண்ணியிருக்கோமா, நம்ம விளைவிக்கிறத இது விற்பனைக்காக விளைவிக்கிறேன், இது இந்த தரத்தில் இருக்கணும், இப்படிதான் இதுதான் சந்தைக்கு தேவை. நம்ம சந்தைக்கு என்ன தேவைங்கிறத நமக்கு தெரியாது. எனக்கு என்ன விளைவிக்கு தெரியுமோ, எங்க தாத்தா என்ன கத்துக் கொடுத்தா, அப்பா கத்துக் கொடுத்தாரு, அப்பா எனக்கு என்ன கத்துக் கொடுத்தாரு, நான் சுத்திலும் என்ன பாத்துட்டுக்கணும், அதை தான் நான் விளைவிப்பேன், அதை சந்தையில கொண்டு போய் கொடுப்பேன், அதை சந்தை ஏத்துக்கணும், அதை வந்து அதுல இருந்து எனக்கு நிறைய வருமானம் வரும். இப்படிதான் நம்ம இருக்கிறோம். சந்தையோட நீடு என்ன, சந்தையோட டிமாண்ட் என்னங்கிற நமக்கு எதுவுமே தெரியாது. ரெண்டாவது நம்ம திருவிட்டு பேசிட்டு மாதிரி உற்பத்திங்கிறது இவ்வளவுதான் விளையணும் அப்படிங்கிறது நம்ம கையில கிடையாது. அந்த வேரியபிள் வேற, அந்த அன்பிரடிக்டபிலிட்டி வேற. ஆனா சந்தைக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது நமக்கு தெரியணும் இல்ல. அந்த மார்க்கெட் ஸ்டடி இருக்குல்ல, மார்க்கெட் ஸ்டடி யோசிக்கவே இல்லையே, நாம நிறைய யோசிக்கணும். அதுல
சந்தை நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னா நம் வட்டாரத்து மக்களுக்கு எதெல்லாம் தேவை, கோயம்புத்தூர் வட்டாரத்து மக்களுக்கு எதெல்லாம் தேவை, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவங்களுக்கு ஊதா கத்திரிக்காயா பச்சை கத்திரிக்காயா இருக்குல்ல. அப்ப இது மாதிரியான வேலைகள் நம்ம நம்ம அடுத்த கட்டத்தை நகர்ந்துகிட்டே இருக்கிறது. மூன்றாவதா இருக்கிறது, நமக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து முதல் முறையாக இந்திய விவசாய சரித்திரத்தில் முதல் முறையாக விவசாயிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து குழுவாகி தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்வதற்காக குழுவாகிறது இருக்கு இல்லையா, அது சரித்திரத்தில் முதல் முறையாக இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது முன்னாடி வரைக்கும் நமக்கு அந்த பழக்கம் கிடையாது, நமக்கு எல்லாம் தனித்தனியா தான் வேலை செஞ்சு பழக்கம், தோட்டத்துக்கான வேலைகள்லாம் சேர்ந்து செஞ்சதெல்லாம் இருந்தது தாத்தா காலத்து வரைக்கும். ஆனா சந்தை எதிர்கொள்வது இது மாதிரியான நெருக்கு பாருங்க, இது முதல் முறையாக அப்ப நிறைய சிக்கல்கள் வரும். கூடி 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 உட்காந்து பேசணும், அன்போடு நம்ம விளைவிக்கும் பொழுதுதான் நம்ம விவசாயம் பண்ணிக்கிறோம், அந்த அன்பில் விளைவிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் விளைவிச்சுட்டு இருக்கோம், ரசாயனமா ரசாயனம் இல்லாம எல்லாத்துலயுமே. ஆனா அந்த அன்பை காணும், நம்ம ஒரு மெக்கானிக்கலா நிறைய காசு வேணுங்கிற ஒரு காசு தயாரிக்கிறதுக்கான ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நம்மளை நினைச்சுக்கிட்டு நம்ம வேக வேகம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பட் வேர் இஸ் த லவ், அந்த அன்பு இருக்கணும் இல்ல. அந்த அன்பு இல்லாதனால தானே காத்தால விஷத்தை அடிச்சு சாயங்காலம் கொண்டு போய் மார்க்கெட் கொண்டு போய் வித்தான், அதெல்லாம் பார்த்துட்டு தானே அவங்களாம் நம்ம கிட்ட ஓடியாந்தாங்க இல்லையா. அப்போ அந்த நம்ம ஒட்டுமொத்த நகர்வில் விதையை விதைக்கிறதுலேருந்து கன்சியூமர் கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் நிறைய செயின் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டுமொத்த செயின்லையும் இந்த அன்பு ஆழமாக ஃபிக்ஸ்டாக நிற்கணும். அந்த அன்பு உணர்வை உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கலேன், அதுக்கு பிறகு எதுவுமே கிடையாது.